சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் 50க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 14,000 மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்செயல் விடுப்பெடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருகின்ற 27ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெறவுள்ளது. போராட்டத்தின் மூலமாக துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும், அரசாணையின் அடிப்படையில் விதி திருத்த ஆணையினை வெளியிட வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும், 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் செலவின நிதியை 2 வருடங்கள் கழித்து கொடுத்தது போல் அல்லாமல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே செலவின நிதியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அலுவலக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்டம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர்.